மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும், சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், மதுரை உள்ளிட்ட உள் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் இருந்த இடங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் மிதமான பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல், குமரிக்கடல், மன்னார் வளைகுடா, தமிழக கடற்கரை பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் அடுத்து வரும் இரு தினங்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் மே மாதம் 6ஆம் தேதி ஒட்டி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி அதனை தொடர்ந்த 7-8 தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாகக்கூடும். அதனுடைய தொடர் நிகழ்வுகள் மற்றும் அனைத்தும் தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். ஓகேங்களா? லோ பிரஷர் ஏரியா ஃபார்ம் ஆஃப் சான்சஸ் இருக்கு தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில். 6ஆம் தேதி வந்து வளிமண்டல் மேலடுக்கு சுழற்சி உருவாகி 7-8 தேதியில் அது லோ பிரஷராக மாறும். அதுக்கப்புறம் அது என்ன ஆகுது தொடர்ந்து கிடைக்கும். அதுதான் சொல்றோம், இப்போ என்ன சொல்லியிருக்கிறோம், லோ இது வந்து லோ பிரஷர் ஃபார்ம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்போ தற்போது நிலவரப்படி வந்து லோ பிரஷராக வாய்ப்பு இருக்கிறது. 8ஆம் தேதி அதை தொடர்ந்து, ஆமாம், 7 அல்லது 8, 8ஆம் தேதி வந்து வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி, 7 அல்லது 8ல வந்து தொடர்ந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி, அது டிப்ரெஷனா என்ன ஆகுங்கிறது தொடர்ந்து கண்காணித்து தெரிவிக்கப்படும். கனமழை பரவலாக இங்கும் அங்குமாக மழை பெய்ஞ்சிருக்கு. உங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து அதான் 60 இடங்களில் கனமழை, 60 இடங்களில் கனமழை, 13 இடங்களில் இனக்கனமழை. ஒவ்வொரு 13 இடங்களுக்கு பாத்தீங்கன்னா கடலூர், சேலம், தஞ்சாவூர், விருதுநகர், நாமக்கல், கள்ளக்குறிச்சி, திருச்சி, சேலம், கோவை, திண்டுக்கல், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், பெரம்பலூர், திருப்பூர், கள்ளக்குறிச்சி, இப்படி பரவலாக உள்பாட்டை எல்லாம் பரவலாகவே இல்லை. 60 இடங்களில் கனமழை உள்ளிட்ட அது சொல்லியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி உள் மாவட்டங்களில் சொல்லியிருக்கோம். உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களில் ஒரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கிறது. மேற்குக்கு மலையில் கன முதல் மிக கனமழை, மிக கனமழைக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, தமிழக பகுதிகளில் தற்பொழுது வளிமண்டலத்தில் கீழடுக்கில் மேற்கு திசை காற்றும் கிழக்கு திசை காற்றும் சந்திக்கின்ற பகுதி நிலவுகிறது. மேலும் தென்னிந்திய பகுதியில் ஒட்டியுள்ள கடற்பகுதிகளில் கிழக்கிலிருந்து மேற்காக நடந்து செல்லக்கூடிய ராஸ்பி வேவ் நகர்கிறது. மேற்கிலிருந்து கிழக்காக நடந்து செல்லக்கூடிய எம்ஜேஓ நிகழ்வும் நிகழ்கிறது. காற்றில் ஈரப்பதத்தின் அளவு கூடியுள்ள நிலையில் நிலப்பகுதிகளில் ஈரப்பதத்தின் குவிவு அதிகரித்துள்ள நிலையில் பரவலாக மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 60 இடங்களில் கனமழையும், 13 இடங்களில் மிக கனமழையும் பெய்துள்ளது. அதிகபட்சமாக கடலூர் வானமாதேவியில் 19 சென்டிமீட்டரும், சேலம் சங்கரிதுர்க்கத்தில் 17 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. அடுத்து வரும் 2 தினங்களை பொறுத்தவரை தமிழகம், புதுவை, காரைக்கால் பகுதிகளில் பெரும்பாலான இடங்களில் மிதமான மழை பெய்யும். கனமழையை பொறுத்தவரையில் நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலையொட்டியுள்ள மாவட்டங்கள் ஒரு இடங்களில் கன முதல் மிக கனமழையும், சேலம், நாமக்கல், கரூர், திண்டுக்கல், மதுரை உள்ளிட்ட உள் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் ஓரு இடங்களில் கனமழையும் பெய்யக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரையில் தென்மேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள மத்திய மேற்கு வங்கக்கடல், தமிழக கடற்கரை பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரிக்கடல் பகுதிகளில், மாலத்தீவு, லட்சத்தீவு பகுதிகளில் சூறைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 55 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடியதால் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு மீனவர்கள் இந்த பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 2 தினங்களுக்கு நகரின் சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும். தற்பொழுதைய நிலவரப்படி மே மாதம் 6ஆம் தேதி தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகி 7-8 தேதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும்.
அது கட்டு அது தற்பொழுது தென்கிழக்கு வங்கக்கடல் ரொம்ப தூரத்தில் இருக்கு. அது என்ன அது வலுப்பிடுகிறதா, அது எப்படி திசையில் நடந்துகிறது, அது பொறுத்து தான். தமிழ்நாடு, புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் அடுத்த இரு தினங்களுக்கு மழை தொடரும் என்று தற்போது வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சென்னையில் கனமழை தொடரும் என்றும், நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தொடர்ந்து மே 6 தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். அதுமட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 60 இடங்களில் கனமழை பெய்திருப்பதாகவும் தற்போது அவர் கூறியிருக்கிறார். சென்னை, நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக தற்போது வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்திருக்கிறார். மே 6 தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். தமிழ்நாடு, புதுவை, காரைக்கால் ஆகிய இடங்களில் அடுத்த இரு தினங்களுக்கு மிதமான மழை தொடர வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையில் அடுத்த 2 கனமழை தொடரும் என்றும், நீலகிரி முதல் தேனி வரையிலான மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து மே 6 தென்கிழக்கு வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக கூறப்பட்டிருக்கிறது.